ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் லெமன் குல்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு சம்மர் ட்ரிங்க் ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்கோங்க. எலுமிச்சை பழம் எடுத்து ஒரு போர்டில் வச்சு நல்லா இப்படி உருட்டி எடுத்துடணும். இப்படி உருட்டி எடுக்கும்போது ஜூஸ் புளியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்ருக்கோம். இனி இதை வந்து ரெண்டு ஹாஃபாக கட் பண்ணிடலாம். லெமன் ஜூஸை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடணும். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் நல்லா கழுவி இந்த காம்பை மட்டும் வெட்டி எடுத்துருங்க. காம்பை வெட்டிட்டு லைட்டாக கீறி வச்சிடணும் மிளகாவை. கொஞ்சம் சப்ஜா சீட் ஊற வச்சு வச்சுருக்கு. இனி ஒரு கிளாஸ் ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய லெமன் ஜூஸை ஃபில்டர் பண்ணி உள்ளே ஊற்றிடணும். இந்த லெமன் ஜூஸ் கூட தேவையான அளவு சீனி போட்டுறணும். கூடவே ஒரு பிஞ்ச் சால்ட். இந்த லெமன் ஜூஸ்க்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடணும். இது கூட நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த ஒரு லெமன் பீஸும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மிளகாயையும் உள்ளே போட்டுட்டு ஊற வச்சுருந்த சப்ஜா சீடையும் சேர்த்துடணும். இந்த கிளாஸ் ஜாரை அதுக்குள்ளே லிட் வச்சு மூடி இந்த ஜூஸை நல்லா குலுக்கி விடணும். இந்த ஜூஸை இப்படி நல்லா குலுக்கும்போது இது கூட நம்ம ஆட் பண்ண சீனி உப்பு எல்லாம் நல்லா கரைஞ்சிரும். கூடவே அந்த மிளகாயில் உள்ள ஃப்ளேவரும் அந்த ஜூஸ் கூட ஆட் ஆயிரும். ரொம்ப ஈஸியான சம்மர் ட்ரிங்க், நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். இந்த ஜூஸில் பார்த்திங்கன்னா இனிப்பு, உப்பு, காரம், இந்த டேஸ்ட் எல்லாமே சேர்ந்து நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் அடிச்சிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.